Vetrii IAS Study Circle, the best academy for competitive examination. Test number 13. Okay, எப்படி இருந்தது the test? First question. In the context of ancient India, corpus indicum indicarum is a series of collection of which of the following? Maurya, post Maurya and Gupta. B. Ancient India, old NCERT irukla and the some golden color book. Second question. Global microscope on financial inclusion report is released by Economic Intelligence Unit. இது வந்து ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. இதுதான் 5 பேராமீட்டர்ஸ். உங்களுக்கு இதிலேயே இதே கொஸ்டின்லேயே பின்னாடி சம் பேராமீட்டர்ஸ் வச்சு எது வரலன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்க்கு இந்த 5 தவிர இதை 5 வச்சு இதில் வேறு ஏதாச்சும் இன்க்ளூஷன் இல்லாட்டி அடிஷன் பண்ணி இதில் இதெல்லாம் வச்சு இண்டிகேட்டராக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். விசிபிளாக இருக்கா? தேர்ட் க்வெஸ்சன் போலாமா? இன் ஆர்டர் டு ப்ரொடக்ட் தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை தி இந்தியன் கவர்மெண்ட்? ஒன் ஒன்லி பி. வெரி ஹை டேரிஃப்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் போட்டால் அது நம்ம எப்படி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இது பண்ணுற மாதிரி வரும். இம்போர்ட்ஸுக்கு தான் நம்ம டேரிஃப்ஸ் போடுவோம். கீழே வர எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்ஸ் தான். ரிமூவிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், இம்போர்ட் டியூட்டிஸ் கிடையாது, எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். அபாலிஷிங் இம்போர்ட் லைசன்சிங், இது வந்து நமக்கு நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டையே வந்து டிஸ்ட்ரக்ட் தான் பண்ணும், அதை குறைக்க தான் பார்க்கும். ஸோ இது வந்து இது கூட காஸ்ட் கிடையாது. Third one, B answer, one only. Fourth one, the last Tirthankara Mahavira was cremated after attaining moksha in which one of the following places? D. Paupuri, Bihar. Birth, first sermon, அப்புறம் அந்த நாலே என்லைட்டன்மெண்ட் ஆன இடம் மகாபரிநிர்வாணம். இது நாளையுமே புத்தாக்கும் சரி மகாவீராக்கும் சரி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது அவங்களுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பர்த்துக்கு லோட்டஸ், சர்மனுக்கு வீல். அது புரியல. டீர் பார்க்க அது புத்தாக்கு. ஃபிஃப்த் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியன் லிட்ரேச்சர் தி சத்யா ஷாகிரி சம்ஹிதா இஸ் தி அதர் நேம் கிவன் டு? மகாபாரதா. Sixth question, consider the following statements regarding RCEP. இப்போ இது ஏன் எதனால் நியூஸில் வந்தது? எதுக்கு வெளில போச்சு? வெளியே போயிட்டாங்களா இல்லை இந்த ட்ரீட்டி சைன் பண்ண மாட்டோம்னா? டியூ டு அது ஒன்று தான் ரீசனா? யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தர் வேற ம்
மேஜரா அவங்க ஃபார்ம் பண்ண காசே அதுக்காகவே அவங்க இப்போ ஒர்க் பண்ணல டிவியேட் ஆகி போயிட்டாங்க ஸோ வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து உங்களோட அலைன் இல்லை பட் எப்போ வேணாலும் நாங்கள் ரீஜாயின் பண்ணிப்போம் தட்ஸ் தி ரீசன் பட் மேஜராக நமக்கு வந்து டெஃபிசிட் இருக்கிறது சைனா கூட நமக்கு டோட்டலி ஒரு $103 பில்லியன் கிட்ட டெஃபிசிட்டாக இருக்குது அதில் மேஜராக $53 பில்லியன் கிட்ட வந்து நமக்கு சைனா கூட மட்டுமே ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது டி ஆல் தி அபோ 6th 1 மூணு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான் 7th 1 சொல்கிறேன் 11 கண்ட்ரிஸோட ட்ரேட் டெஃபிசிட்டாக தான் இருக்குது இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி 11 கண்ட்ரிஸோட ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது நமக்கு செவன்த் ஒன் தி நம்பர் ஆஃப் புவர் இஸ் எஸ்டிமேட்டட் அஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் பிலோ தி பவர்ட்டி லைன் திஸ் இஸ் நோட் அண்ட் நோன் அஸ் ஹெட்கவுண்ட் ரேஷியோ ஹெட்கவுண்ட் ரேஷியோட டெஃபினேஷன் தான் இது India has expressed its concerns over lowering and elimination of tariffs on products from other countries. யா நமக்கு ட்ரேட் டெஃபிசிட்டாக போயிட்டு இருக்கனால இப்போ அவங்க ப்ரொடக்ஷனிசம் ஃபாலோ பண்ணுறாங்களே அது மாதிரி நம்ம லோவர் பண்ணணும்னு நினச்சோம் பட் அதுவும் முடியல அதனால தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் வரல ஆமாம் யார் யாரெல்லாம் இருக்கா ஏஷியான் ப்ளஸ் 6 இந்தியாஸ் எக்ஸ்பிரஸ் கன்சர்ன்ஸ் ஓர் லோவரிங் அண்ட் எல்மி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்டோட லிங்க் ஆகுது பர்த் பிளேஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பீகார் சி நைன்த் ஒன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் லேட்டர் வேதிக் பீரியட் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் க்ரோத் கோத்ரா அப்பியர்ட் இன் திஸ் பீரியட் இது கரெக்டா கரெக்டா செகண்ட் ஒன் தி ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லேட்டர் வேதிக் டைம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்னென்ன பிரம்மச்சாரி கிரகஸ்தா வனப்பிரசா சன்னியாசின் இதில் ஃபஸ்ட்டு மூணு மட்டும்தான் லேட்டர் வேதிக் பீரியடில் டீப்பாக சொல்லியிருப்பாங்க சன்னியாசியை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க அது ஆஃப்டர் லேட்டர் வேதிக் பீரியடில் தான் அந்த சன்னியாசி வந்து எவால்வ் ஆகிருக்கும் ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங் இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க B2 ஒன்லி டென்த் க்வெஸ்டின் Which one of the following is not a parameter of the World Bank's ease of doing business index? Maintenance of law and order, A. இதுக்கு ஒரு 10 இண்டெக்ஸ் இருக்கு அது கீழே 10 இண்டெக்ஸ்மே கொடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க 11th one, consider the following pass. Showers. ஏ 1, 2, 1, 3 மேங்கோ ஷவர் வந்து கேரளா நார்வெஸ்டர்ஸ் வந்து அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் நார்வெஸ்டர்ஸை தான் வந்து கால் பைசாக்கின்னு சொல்லுவாங்க அந்த ரீஜனில் கால் பைசாக்கி பைசாக்கி ஃபெஸ்டிவல் லூ பஞ்சாப் பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் அந்த வின்ஸை வந்து லூ சொல்லுவாங்க பிளாசம்ஸ் எவர் அது ஒன்று தான் தப்பு ஆன்சர் என்ன கரெக்டாக கரெக்ட் ரீஜன் என்னன்னு தெரியுமா பிளாசம்ஸ் எவர் பிளாசம்ஸ் எவரோட இன்னொரு நேம் என்ன காஃபி ஷவர் காஃபி ஷவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாசம்ஸ் எவர்
The place of Kerala and Karnataka. Okay, va. A1, 2 and 3 only. Twelfth one. Consider the following statement about Bishnapur Terracotta Temples. Not under UNESCO World Heritage Site. Any other? A, 1 and 2. Tentative list la da irukku, no approve panla. Thirteenth one, which of the following were the real causes for the rise of new religion during 6th century BC? C. Second one, Brahmins வந்து அவங்க தான் பண்ணாங்களா அவங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க Fourteenth one, in the context of which one of the following the term pyrolysis and plasma gasification mentioned? Waste to energy technologies. D. Fifteenth question, which of the following is the first multipurpose river valley project of the independent India? No idea. Va. Damodar. 1948 la potirukanga. Jharkhand and West Bengal states. Sixteenth one, in the context of ancient India, the term Basadis refers to? C. Jaina monastic establishment. Female monks ku vandu Arika. Male monks ku vandu Muni. Seventeenth question, consider the following statements about Ramsar Convention. Not correct, கேட்டிருக்காங்க. First statement தப்பா? ஓ, எல்லாமே கரெக்ட்னு சொல்றீங்க. B, 2 only wrong. Chilica and Keladio. கொல்லூர் இல்லை சிலிக்காவும் கெலாடியாவும் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க எயிட்டீன்த் ஒன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மேப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் இட்ஸ் நாட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் UNCERT United Nations Conference on Environment and Development. Wildlife Protection Act. Nineteenth one. Consider the following statements regarding Operation Sunrise 2. A. ஏன் third one wrong-னு சொல்கிறீங்க? அது லாஜிக்கல் நான் ஃபேக்ட் கேட்குறேன் இந்தியா மியான்மர் நாகாலாந்து அசாம் எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க ஆப்ரேஷன் சன்ரைஸ் ஒன்னா என்ன அதுவும் இந்தியா மியான்மர் பார்டர் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இது அதை அதை அதுக்கடுத்து ஆப்ரேஷன் சன்ரைஸ் டூ இந்தியாக்குள்ளே வரும் பட் நம்ம ஆர்மிஸ் ஆஃப்
இந்தியா அண்ட் மியான்மர் சொல்கிறோம்ல, அவங்க நாகாலாண்டில் தனியாக ஃபெடரேஷன்லாம் வச்சுருப்பாங்க அந்த நாகா பீப்புள்ஸ்க்கு. அந்த ஃபெடரேஷனோடது இந்தியன் ஆர்மி பண்ணாதது அது. இப்போ அந்த மாவோயிஸ்ட் அவங்கெல்லாம் சொல்கிறோம்ல, அவங்க தனியாக ஃபெடரேஷன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபெடரேஷனும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பிகாஸ் அந்த ட்ராவல் ஆகிற ரோடு வந்து ஹெவி டாக் இதில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, வெறும் இந்தியன் ஆர்மிஸ் மட்டும் கிடையாது. டுவெண்ட்டி ஒன், இதை நீங்கள் போய் இவ்வளோ டீப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் போயிட்டு ஆப்ரேஷன் சன்ரைஸ் ஒன்னும் ஆப்ரேஷன் சன்ரைஸ் டூவும் எடுத்து நல்லா படிங்க. டுவெண்ட்டி ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஃபஸ்ட்டு பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் இந்தியா? ஜம்ஷெத்பூர். பில்ட் இன் இயர் 1907. பில்ட் பை ஜம்ஷெத் ஜி டாடா. டுவெண்ட்டி ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் புக்ஸ் கேன் பி அட்ரிபியூட்டட் டு தி ஃபேமஸ் போயட் அஸ்வகோஷா? லலித விஸ்தாரா. யார் எழுதுனது அது? யார் எழுதுனதுனே தெரில, பட் புத்தாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான். அது யார் எழுதுனதுனே தெரில, ஃபஸ்ட்டு த்ரீ தான் அஸ்வகோஷா எழுதியிருப்பார். சி. ட்வெண்ட்டி டூ, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் யுனெஸ்கோஸ் நெட்ஒர்க் ஆஃப் கிரியேட்டிவ் சிட்டிஸ். 1 and 3. செகண்ட் ஒன், மும்பை அண்ட் ஹைதராபாத். இது படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்று செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது, தேர்ட் வந்தால் செகண்ட் வராது. சரி, ஓகே. 23, இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சாயில் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1 only. உருவாரா வந்து ஃபர்டைல், உசாரா வந்து ஸ்டெரைல் சாயில். 24th, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரைபல் மூமெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட்? பைக்கா ஜார்க்கண்ட்ல நடந்தது, சின் ஒடிசா. ஆன்சர் பி, 2 and 3. போடோ, போடோ ட்ரைப்ஸ் எங்கே இருக்காங்க? அசாம். முண்டா ரிவோல்ட் வந்து லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். பிர்சா முண்டா பற்றி கொஸ்டின் வந்துருந்தது இல்லையா? 25th, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் வர் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் சீல்ஸ் டியூரிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? டி, 1, 3 and 4. சில்வர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. காப்பர், கோல்டு, டெரக்கோட்டா, ஐவரி. கோல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெரக்கோட்டா, கோல்டு, அகேட் ஷர்ட், ஐவரி, இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 26, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. சி, ரெண்டுமே கரெக்ட் தான். 27, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ் பேக்டு ஜிஐ டேக் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் சட்டீஸ்கர்? பாஸ்தர் தோக்ரா, சம்பா சில்க் சாரி அண்ட் ஃபேப்ரிக், குர்ஜா பாட்ரி. 1 and 2. குர்ஜா பாட்ரி இஸ் ஃப்ரம் யூபி. 나 ரீசெண்டாக அந்த எல்லா ஸ்டேட்ஸோட இதுவும் படிக்க சொன்னேன், படிச்சுட்டு இருக்கீங்களா? எழுதி வச்சுருக்கீங்க, எப்போ படிக்கிறது? டுவெண்ட்டி எயிட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். டூ அண்ட் த்ரீ.
1 and 2, A. PFRDA கீழே தான் வருது, கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் பென்ஷன் ஸ்கீம் தான், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான். அன்ஆர்கனைஸ்ட் செக்டருக்கு ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் போட்டாங்கள போன இன்ட்ரிம் பட்ஜெட்டில், என்ன ஸ்கீம்? கிசானா? தட்ஸ் ஃபார் ஃபார்மர். தி தேர்ட் ஒன் மட்டும்தான் தப்பு. தி அக்கௌண்ட் வில் நாட் பி க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாறினா. சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாறினாலே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும், பென்ஷன் ஸ்கீமோட அக்கௌண்ட். ட்வெண்ட்டி நைன், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி லேண்ட் கிராண்ட்ஸ் மேட் டியூரிங் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஒன் ஒன் லீக், குப்தாஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிராமணர்ஸ் கொடுக்கறது, மிலிட்ரி கமாண்டர்ஸ் கொடுக்கறது, ஒரு டெம்பிள் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்கறது, இந்த லேண்ட் கிராண்ட்ஸ் எல்லாமே குப்தாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏ ஒன் ஒன்லி. தேர்ட்டித் ஒன், உவான் ரிஜிஸ்ட்ரேஷன், இ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டிஜிலாக்கர் டெவலப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். தேர்ட்டி ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலெக்ஷன் இஸ் டைரக்ட் இன் நேச்சர்? சி. தேர்ட்டி டூ, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வைல்ட் வாட்டர் பஃபலோ. ஆல் தி அபோவ். காசிரங்காவில், காசிரங்கா என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபைவ் பிக் அனிமல்ஸ் என்னென்ன படிச்சுட்டு வாங்க. ஒன் அண்ட் டூ தான், கோல்டு இல்லை, லெட் காயின்ஸ். தேர்ட்டி ஃபோர், டஸ்ட் லீக் 2019 இஸ் அ ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்? இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஃபஸ்ட் எவர் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். தேர்ட்டி ஃபைவ், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கல்ச்சுரல் ஃபியூச்சர்ஸ் இஸ் ஆர் ஆர் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி இரானியன் இன்வேஷன்? டியா டி. ஒன் அண்ட் த்ரீ, பஞ்ச்டுமா காம் காயின்ஸ் வந்து ஈரானியன் இன்வேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்ருப்போம். தேர்ட்டி சிக்ஸ், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காமாக்கியா டெம்பிள். ஃபஸ்ட்டு இந்த டெம்பிள் எங்கே இருக்குது? அசாம். ஆன்சர் என்ன? ஒன் அண்ட் டூ, ரன்னர் அப் யார்? ஸ்வச் ஐகானிக் பிளேசஸோட வின்னர் யார் டெம்பிளில்? அது ரன்னர் அப் வைஷ்ணோ மாதா, ஜம்மு காஷ்மீர். ரன்னர் அப் மீனாட்சி அம்மன், செகண்ட் ரன்னர் அப் வந்து காமாக்கியா டெம்பிள் அசாம். ம், வைஷ்ணோ மாதா ஜம்மு அண்ட் காஷ்மீர். தேர்ட்டி செவன், பீப்புள் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் பவர், இட் இஸ் டிக்ளேர்ட் இன் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? ப்ரியாம்பிள். தேர்ட்டி எயிட், வித் ரெஃபரன்ஸ் டு தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் வாஸ் தேர்ட் ஒன் கரெக்டாக, இட் வாஸ் ஆடட் பை 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. கரெக்டு தான். ஆல் தி அபோவ், பஞ்சாயத்து ராஜ் கீழே தான் இதை கொண்டு வருவாங்க. ஆல் தி அபோவ். தேர்ட்டி
39, consider the following statement about bonded labors. One and three. Both organized and unorganized kadaiyadu, only for unorganized. Forty. With reference to Satriya dance, consider the following statements. Yen third one wrong nu solringa? Puriyala. Monks eppadi dance aaduvaangala? மாங்ஸ் தான் ஆடுவாங்க, பட் நாட் பிஃபோர் தி ஐடியல். அந்த பாகவத புராணம் அவங்க ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, சாக்ரேட் புக், அதுக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஏ ஒன் அண்ட் டூ. ஃபார்ட்டி ஒன், யார் சொல்லியிருப்போம், மராக்கோ மார்க்கோபோலோ எந்த டைனாஸ்டியை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்? சோலாஸ். Forty two. Which of the following are programs for higher production through productivity gains? Soil health guardian varadu. Adukum productivity ku sambandhame illa. Adu it's for cost kammi pandrathu dhaan adoda vela. Nama epdi cultivate pandronrathu. ஏ ஆன்சர். ஃபார்ட்டி த்ரீ, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பவர்ஸ் ஆஃப் தி லோக்சபா. சி ஒன் அண்ட் த்ரீ. ஸ்டேட் இல்லை, யூனியன் அண்ட் கன்கரண்ட்டு தான் அவங்க மேக் பண்ணலாம். ஸ்டேட் ஃபார் ராஜ்யசபா. ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ், இதுதான் முன்னாடினு சொல்லிட்டு. Approves proposal for taxation and annual இல்லை எல்லாமே தான், பட் அது அப்படியே அந்த இதோட லக்ஷ்மிகாந்தோட ஸ்டேட்மெண்ட், அது அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கதே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரியராகவே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ இங்கே வரும்போது அப்ரூவ்ஸ் ப்ரொபோசல்ஸ் ஃபார் டாக்ஸேஷன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பில் பாஸ் பண்ணுறது இங்கே தான், இவங்க தானே ஃபைனல் ஃபைனலாகவும். ராஜ்யசபாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலும் இவங்க தானே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தானே பிரசிடென்ட் போகுது. Forty four. In the context of cultural diversity of Northeast Indian states, the terms morphine, solum, loser refers to. Yeah, what bia? B. In the idhe loser festival, achchi pinnadi ungalukku innoru question varum. 45. Juvenile Justice Board. Consider the following statements. Two and three. In each district, over a district லேயே ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஃபார்ட்டி சிக்ஸ், தி ரெஃபரன்ஸ் டு ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் யாருக்கும் யாருக்கு உடனே இருக்கும்? யார் வின் பண்ணுவா? ராஜ்புட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் யார் ஜெயிப்பா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன? சி. ஃபார்ட்டி நைனுக்கு ஆன்சர் என்ன? ஏ. ஆஃப்டர் இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைனுக்கு அப்புறம் தான் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து டோட்டலாக வந்து நம்மளை இன்வேஷன் பண்ணுவாங்க. ஃபார்ட்டி செவன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் அ கன்க்ளூசிவ் ரீசன் ஃபார் சேயிங் தட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் தி பார்லிமெண்ட்? த்ரீ ஒன்லி. பரவாயில்லையே, நல்லா படிச்சிருக்கீங்களே. ஃபார்ட்டி எயிட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் லோசர் ஃபெஸ்டிவல்.
பி. அந்த க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சாலே இது போட்டலாம், சிக்கிம் இல்லை அருணாச்சல் பிரதேஷ். 49 சொல்லியாச்சா, ஏ ஒன் ஒன்லி. 50 நிர்மல் தத் அபியான், ஸ்வச் நிர்மல் தத் அபியான். செகண்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட்டு மினிஸ்ட்ரி கிட்டலாம் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டு போயிட்டே இருப்பாங்க. சி ஒன் அண்ட் த்ரீ. 50க்கு 51 பிஏஎல் ஆல்தேவ். பிஏஎல்ல சில ஃபேமஸான கேசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். 52 தி கிளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏசியா, மைலாங் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ், மேகாலயா எந்த ஹில்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு? ஈஸ்ட் காசி ஹில்ஸ், காசி காசி ஹில்ஸ், ஈஸ்ட் காசி ஹில்ஸ். 53 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் தி காஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் ஹிந்து கிங்டம்ஸ்? சி. 3 தான் மேஜர் காசே. 54 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபால் ஆர்மி வார்ம். ஒன் அண்ட் த்ரீ குஜராத் இல்லை கர்நாடகா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? சைலண்டில் போடுங்க. அமெரிக்கா, சாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா. 55 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா? கஜ் யாத்ரான்னு ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஓஇஎஃப்சிசி கண்டக்ட் பண்ணாங்க. கஜ் யாத்ரா, அதனால்தான் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த மூணு ஹில்ஸில் எது எது ரெண்டும் எலஃபண்ட் ரிசர்வ்ஸ்? ஒன் அண்ட் டூ காரோன் காசி. 11 எந்தெந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் அனிமல்? படிச்சுட்டோங்க. 56 டி இதுக்கு இயர்லாம் தெரியுமா? எப்படி போட்டீங்க இயர் தெரியுமா? கீழே இருக்கு. டி 7 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் இன் குவாட் குரூப்பிங்? சி. இந்தியா, ஜப்பான், யூஎஸ், ஆஸ்திரேலியா. 58 To provide independence to judiciary in the removal of judges of the Supreme Court and High Court is made extremely difficult. In this context, which of the following statements are correct? All the above. 59 Due to the federal structure, federal character, the Rajya Sabha has been given two exclusive or special powers that are not enjoyed by the Lok Sabha. Concurrent list you made பண்ணுவாங்களா? மேஜரா ஸ்டேட் தான் கன்கரண்ட் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும், லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து தான். 2 only ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும், நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராஜ்யசபா.
ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் 249 ஆல் இந்தியா சர்வீஸ் ஆர்டிக்கல் என்ன 312 60 ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா மிசோரம் நம்ம அவர் இருந்தால் கேட்கலாம் அவரும் இல்லை 61 சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டெல்லி சுல்தானேட் எந்தெந்த பாஸ்லாம் கரெக்டு டி திவானை முஸ்டக் ராஜ் யாரும் சொல்லுவாங்க ரெவன்யூ டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் 213 டைகர் ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் Which of the following is not a valid reason for the demand of statehood? Question புரியுதா புரியுது ஆ சொல்லுங்க அதை வச்சு கேட்கலாம் எங்கள் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது மேனேஜ் பண்ண முடியல லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எக்கனாமி லோவாக இருக்குன்னு கேட்கவே முடியாது டி த ஆன்சர் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் வச்சும் கேட்கலாம் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் வச்சு தான் நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்ததே பைஃபர்கேட் பண்ணதே ம் டி லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்குது அதனால் எங்கள் ஸ்டேட்டை இது பண்ணி கொடுங்க புது ஸ்டேட் ஆக்கி கொடுங்க நம்ம கேட்க முடியாது தட்ஸ் நாட் தி வேலிட் ரீசன் என்னாச்சு டி 63 தானே டி இப்போ தானே சொல்லிட்டுருக்கேன் லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம தனி ஸ்டேட் கேட்க முடியாது ஆமால இல்லை இது எக்கனாமியை மட்டும் பேஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ தெலுங்கானா எதுக்காக பிரித்தாங்க ஆந்திரா சைடு ஃபுல்லாமே ஹை டெவலப்டு எக்கனாமி மட்டும் இல்லது 64 கம்யூனிட்டி ஒர்க் ப்ராக்டிஸ் ஹிண்ட்லேண்ட் ஹேண்ட்லேண்ட் என்ன ஆன்சர் 64 மிசோரம் கோல் கும்பாஸ் இஸ் தி முசோலியம் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரூலர்ஸ் முகமது ஆதில் ஷா டூ வேர் இட் இஸ் லொக்கேட்டட் பிஜப்பூர் கர்நாடகா ஷாலா தர்பன் போர்ட்டல் ஷாலானா என்ன தமிழ் மீனிங் லெட் இங்கிலீஷ் மீனிங் ஸ்கூலுன்னு சொன்னாங்க கரெக்டானு எனக்கும் தெரியல நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு பாடசாலானா என்னப்பா ஸ்கூல்னு தான் சொன்னாங்க சரி ஆன்சர் பண்ணுங்க ஹெச்ஆர்டி வாட்
இந்த போர்ட்டல் எதுக்காகனா இ கவர்னன்ஸ் ஸ்கூல் ஆட்டோமேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்காக. ஃபார் நவோதயா வித்யாலயா சமிதி இன் நியூ டெல்லி, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. '67 சூப்பர். நான் இது கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினச்சேன். ஏன் ஆல் தி சிட்டிசன்ஸ் கிவன் ஆல் தி ரைட்ஸ் கிவன் டு சிட்டிசன் பை லா பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கிடையாதா? ஒய் சி என்னாச்சு? டியோட கன்ஃபியூஸ் ஆகுதா? தி ரைட்ஸ் கிவன் பை தி கான்ஸ்டியூஷன் தட் கேனாட் எவர் பி ரெஸ்ட்ரிக்டட். டவுட்டா? இப்போ இப்போ ரொம்ப டெப்த்தாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு, ஓரளாவே கேட்குறதில்ல. நாங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வேகமாக படிச்சுட்டு போகாதீங்க. ஒரு ஒன் ஆர் டூ டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ரீட் பண்ணிங்கனாவே வந்துடும். 68 நாகாலாந்து. ஓ, இங்கிலீஷ் இங்கிலீஷில் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? நாகாலாந்து. புரியல. ஆமாம், இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எனக்கு புரியல. 69 தி மெம்பர் ஆஃப் சிவாஜி சஷ்ட பிரதான் ஹூ லுக்ட் ஆஃப்டர் ஃபாரின் அஃபேர்ஸ் வாஸ் பண்டிட்ராவ். பண்டிட்ராவ் என்ன பண்ணிட்டுருந்தார்? ரிலீஜியஸ் ஆஃபீஸர். பண்டிட் ரிலீஜியஸ் ஆஃபீஸர். சுமந்த் டி. பேஷ்வா வந்து பிஎம். சச்சிவ் வந்து அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். பண்டிட் ராவ் வந்து ரிலீஜியஸ் ஆஃபீஸர். சுமந்த் தான் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகேவா? 70 ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் பி. யார் இப்போ? கிரேட்டா. 71 டிஸ்கூ வேலி பாப்புலர்லி நோன் அஸ் வேலி ஆஃப் ஃப்ளார் இஸ் லொக்கேட்டட் அட் தி பார்டர் ஆஃப் ஏ நாகாலாந்து அண்ட் மணிப்பூர். '72 Which one of the following is the correct chronological order of the Afghan rulers to the throne of Delhi? C. Bahul Khan Lodi vandu 1451. Sikandar Shah vandu 1489. Ibrahim Lodi vandu 1517. After Ibrahim Lodi yaar varuva? Theriyala? பாபர். என்ன பேட்டில்? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இயர் 1526. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556, ஆஃப்டர் 30 இயர்ஸ். 73 டப்பன் ரே கமிட்டி சி. '74 Tripura shares borders with which of the following Indian states? C. 214
ரெண்டு ஸ்டேட்ஸ் கூட தான் பார்டர் ஷேர் பண்ணுது. ஏடிஎம் ஸ்கொயர் எதுக்காக? சிக்ஸ்த்து ஷெட்யூல் அது. 75 வித் ரெஃபரன்ஸ் டு சோலா அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏ 1 and 2 ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சோலாஸ் வந்து நேவியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க கீழே சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கான்கொயர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராங் நேவல் ஃபோர்ஸ் இன்க்ளூடிங் பே ஆஃப் பெங்கால் வரைக்குமே கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கேருந்து இப்படி பே ஆஃப் பெங்கால் அப்படியே மியான்மர் அப்படியே கீழே இது வரைக்கும். அந்த மேப் எடுத்து பாருங்கள், சோலா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோட மேப்பு. 76 தங்காலி டிப்ரெஷன், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஆல்தியே போதும். இது ஜஸ்ட்டு இந்த பேரை கூகுள் பண்ணி இந்த பிளேஸோட இமேஜஸ் பாருங்கள். புரியல. 77 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் திரிபுரிஸ், ஆல் தி அபோ. 78 விச் இஸ் தி கரெக்ட் க்ரோனாலஜி ஆஃப் தி எக்ஸ்கவேஷன் ஆஃப் சைட் இன் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிச்சாங்க? ஹரப்பா 1921. செகண்ட் மொஹஞ்சதாரோ 1922. சவுன்ஜாரோ 1931. லோத்தல் 1954. ஏ ஆன்சர்? செவன்டி நைன் வித் ரெஃபரன்ஸ் டு துர்க்பா லீனேஜ் ரீசன்ட்லி சீன் இன் தி நியூஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட். ஒன் ஓன்லி இன்கரெக்ட். இது வந்து 1000 இயர் ஓல்டு புத்திஸ்ட் செக்ட், என்டையர் ஹிமாலயன் ரீஜன். நார்மலாக வந்து நன்ஸ் வந்து கும்ஃபுலாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, பட் அதையும் மீறி இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபியர்லெஸ் டாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இது வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. யார் கொடுத்துருப்பாங்கன்னா, கேம் சேஞ்சர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஏசியா சொசைட்டியோட கேம் சேஞ்சர் அவார்டு வாங்கியிருப்பாங்க அவங்க. ஓகேவா? 80 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த பிளேஸ்? சண்டிகர். எயிட்டி ஒன் சுரக்ஷித் மாத்ரேவ் ஆஷ்வாசன் இனிஷியேட்டிவ். 2 ஒன்லி லோ காஸ்ட் இல்லை, ஜீரோ காஸ்ட், ஃப்ரீ, என்டையர்லி ஃப்ரீ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் நியூபார்ன் பேபிஸ். எயிட்டி டூ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் லேக்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். இது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆன்சர் தெரியுமா? நோவா டி. எயிட்டி த்ரீ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், டி. எயிட்டி ஃபோர் வித் ரெஃபரன்ஸ் டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வேர்ல்ட்ஸ் ஃபோர் மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோஸும் அங்கே தான் இருக்கா? ஃபோர் ஆஃப் த்ரீ தான் அங்கே இருக்கும். பி 2 ஒன்லி. எயிட்டி ஃபைவ்
With reference to Champaran Satyagraha, consider the following statements. Both or not two? Yaar varuva? Rajkumar Shukla. A one only. Eighty-six. Consider the following statements regarding Virupaksha temple. One and two. B, two and three. First one, the built by Chalukyas of Badami. Later adhaan varuvaru. First, in the temple first built pannadhu vandhu Chalukyas. The strait separates the north and south islands of New Zealand. Cook Strait. 88. Consider the following statements regarding Fiscal Responsibility and Budget Management Act. எந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க எந்த கமிட்டிக்கு இல்லை என்கே சிங் கமிட்டி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு தான் டி அதான் அங்கேயே இருக்கே ஏன் சொல்ல மாட்டீங்க Eighty-nine. With reference to exchange trade funds, consider the following statements. Rendume correct da, both on it. 90. Consider the following statement about Bureau of Indian Standards. Which ministry? Consumer Affairs. 1 and 3. C. சரி ஆன்சர் ஏன் ஒன் ராங் செகண்ட் ஒன் 93 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி குவிட் இந்தியா மூமெண்ட் இன்கரெக்ட் எதோட ஆஃப்டர் மேத் குவிட் இந்தியா மூமெண்ட் Crips mission. One only incorrect. A. Consider the following statement about Mount Elbrus. In the mountain larku. It's a dormant volcano, correct? In the Caucasus Mountain. உரல் கிடையாது காக்கஸ் மவுண்டைன் ஏ ஒன் ஆன்லி 95 இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் பாஸ் 1 and 2 வந்தே மாத்திரம் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி கோ பேக் சைமன் லாலா லஜ்பத் ராய் 96 Which of the following acts made provisions to grant permission to the Christian missionaries for the propagation of religion in India? Charter Act 1813 B 13 B-ல சொல்லியிருக்காங்க B-ல தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரொபகேட் பண்ணுவோம் அது அந்த லைனே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 97 இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டியூரிங் 19th செஞ்சுரி தி அசாம் கர் ப்ரொக்ளமேஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் 1857 ரிவோல்ட் ஃபிரோஷா அவர் வந்து ஃபாட் பண்ணுவார் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபிரோஷா
முகல் எம்பரரோட கடைசி கொஞ்சம் எஃபிஷியன்டான ரூலர். Gulf of Mexico and Atlantic Ocean connected by Strait of Florida. Gulf of Panama வந்து connects Caribbean Sea and Pacific Ocean. Yucatan Channel வந்து connects Gulf of Mexico and Caribbean Sea. பனாமா கனெக்ட்ஸ் கல்ஃப் ஆஃப் பனாமா வந்து கரீபியன்ஸையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணும். யுகாண்டான் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவையும் கரீபியன்ஸையும். கல்ஃப் ஆஃப் கேம்பஜே வந்து அது அந்த மெக்சிகன் ஸ்டேட்ஸ்குள்ளேயே இருக்கும், அது எதையும் கனெக்ட்லாம் பண்ணாது. நைன்டி நைன் இன் நார்த் அமெரிக்கா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்ட் தி ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்? கிராண்ட் பேங்க் எங்க இருக்கு? டாகர் பேங்க் எங்க இருக்கு? இங்கிலாந்து. சி ஆஃப் ஒகாஷோ ஜப்பான். ஒன் அண்ட் டூ ஆன்சர். இது நாலுமே ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் தான். ஒன்னு டூவும் நார்த் அமெரிக்காவில் இருக்குது, தேர்ட் ஒன் வந்து ஜப்பான், ஃபோர்த் ஒன் வந்து இங்கிலாந்து. ஹண்ட்ரட் ஒன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்ட் டியூரிங் குப்தா பீரியட்? பி தாமிரபட்டி. என்னாச்சு? ஓகேவா? தேங்க்யூ. Vetri IAS Study Circle, South India's best faculties, excellent infrastructure, complete course materials, 100% scholarship. Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.